ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக். ரீசெண்ட் டைம்ஸில் யூடியூப்பில் வந்து இந்த இன்ஃபியூஸ்ட் சிக்கன் அப்படின்றது வந்து பயங்கர வளம் வந்துகிட்டு இருக்கு. திரும்பினால இன்ஃபியூஸ்ட் சிக்கன் அப்படின்னு போயிட்டு இருந்தது. நம்ம சேனலில் கமெண்ட்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இன்ஃபியூஸ்ட் சிக்கன் வந்து வீட்டில் எப்படி செய்யலாம்னு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோ தான் இன்னைக்கு இருக்க போகுது. சில வீடியோஸில் பார்த்ததுக்கு வந்து இன்ஃபியூஸ்ட் சிக்கன் எப்படி செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டதுக்கு, அது வந்து ரோஸ்ட் பண்ணியோ இல்லை பேக் பண்ணியோ, அது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு மெத்தடில் வந்து குக் பண்ணி தராங்க போல. அது உள்ளே வந்து சில சாஸை இன்ஃபியூஸ் பண்ணி, ஸோ அது ரோஸ்ட் ஆகியோ பேக் ஆகியோ வெளில வரும். அதை கட் ஓப்பன் பண்ணும்போது வந்து உள்ளே இருக்க அந்த க்ரீம் வந்து அப்படியே ஊற்றுது. பார்க்கறதுக்கு வந்து அது ரொம்ப சூப்பராக சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்ததில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து அதை வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இன்ஃபியூஸ் சிக்கன் அவங்க எப்படி செய்கிறாங்கன்ற டோட்டல் ஐடியாவே கிடையாது எனக்கு. அந்த இன்ஃபியூஸ் சிக்கனே ஒரு ஆர்டர் போட்டு அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி அது உள்ள என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி இதில் என்ன ஐடியாஸ் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சிக்கனில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்ஃபியூஸ் சிக்கன் வந்து எங்கே கிடைக்குதுன்னா வந்து டோவோ அப்படின்ற ரெஸ்டாரண்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ இப்போ அங்கே தான் ஆர்டர் போட போகிறோம். குவாட்ரு, ஹாஃபு, ஃபுல்லு, மூணு இருக்கு மொத்தம். குவாட்ரு 300 ரூபாவா? சிக்கனோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி ஆகணும், ஒரு வழி கிடையாது. அதை டெஸ்ட் பண்ணால் அதை எப்படி செய்யுதுன்னு ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் ஸ்பைசி சில்லி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆர்டர் போட்டுடுறேன். வரட்டும், வந்த பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை செய்வோம். நம்மளும் எப்படி பேக் பண்ண போகிறோம் அந்த இன்ஃபியூஸ் சிக்கன் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது பேக் பண்ண மட்டும்தான் ஆக்சுவலாக அவங்க செய்கிற இன்ஃபியூஸ் சிக்கன் மாதிரி செய்ய முடியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம புது ஐட்டம் ஒன்று வாங்கியிருக்கோம். கீக் ஏரோகுக் அப்படின்ற இந்த ஓடிஜி, ஆக்சுவலி இது அவன் டோஸ்ட் கிரில், இது மூணு ஒரே இதில் இருக்கிறது தான் வந்து ஓடிஜி. ஸோ இந்த ஓடிஜியில் தான் வந்து நம்ம அந்த இன்ஃபியூஸ் சிக்கனை செய்ய போகிறோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு அப்போலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண இன்ஃபியூஸ் சிக்கன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஃபஸ்ட்டு அதை வந்து அடித்து நாக் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம். என்ன பாக்ஸை கூட பிரிக்க விட மாட்டேங்க போலே. சீக்கிரம் வாடா, யாருக்கும் கிடையாது. என்னது, ஹலோ, டோவோ இன்ஃபியூஸ் சிக்கன் வந்துருச்சு, ஓபன் பண்ணிடலாம். இது ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு 1200 ருபீஸு ஒரு ஃபுல் சிக்கன். பேக்கிங் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக வந்திருக்கு. அவ்வளோ மயிலாப்பூர்லேருந்து இங்கே வருது. கிட்டத்தட்ட 1 ஹவர் ட்ராவல் பண்ணி இந்த சிக்கன் வருது. ஓகேவா, இது மேலே என்ன போட்டிருக்குன்னா இன்ஃபியூஸ் கிரில் சிக்கன். அது டேஸ்டியஸ்ட், ஜூசியஸ்ட் அண்ட் ஹெல்த்தியஸ்ட் சிக்கன், ஹெல்த்தியான சிக்கன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இவங்க வந்து இதை பேக் பண்ணி தரணும். வேற லெவல் இருக்கு பாக்குறதுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்ற டேஸ்ட் பண்றோம். மூணு விதமான சாஸ் வேற குடுத்துருக்காங்க. எனக்கு மெயினா ஒரு விஷயம் தெரியணும், என்னன்னா நான் இத்தனை நாளாக வீடியோவில் பார்த்தது இதில் நடக்குதா இல்லையா, சுத்தினா இதுலேருந்து அந்த ஸ்டஃபிங் வருமா இல்லையா, இதுதான் எனக்கு தெரியணும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணி இதில் என்ன ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, தோலில் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்களா இல்லை சிக்கனுக்குள்ளேயே இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து பார்க்க போகிறோம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த முதுகெலும்பு இது எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால இது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பேஷண்ட் நேம் என்னங்க? பிராய்லர் டாக்டர். வந்துருச்சா? என்ன வரவே இல்ல எதுவுமே. வருதா? அதாவது இது பேர் இன்ஃபியூஸ் சிக்கன்மா. அந்த இன்ஃபியூஸ் சிக்கன்ல வந்து அந்த லிக்விட் வந்து கிழிச்சா ஊத்துவோம், அப்படியே பொலபொலன்னு ஊத்துவோம் அந்த இது கிழிச்சா. ஆனா நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இப்ப ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஊத்தல. அதுதான் வச்சு இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. இதுமா ஆபரேஷன் பண்ற மாதிரி இது. ஆபரேஷன் தான். என்னடா எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? போதும்டா. ஹலோ, நீ எடுக்கிறது எப்படி தெரியும்? ஏய், சாப்பிடும் போது உள்ள இன்ஃபியூஸ் வருது. அந்த லிக்விட் பாத்தீங்கன்னா வெளியில நமக்கு தெரியல, ஆனா ஒட்டுது. சாப்பிடும் போது உள்ள பஸ்ட் ஆகுது அப்படியே. அந்த ஹோல்ஸ் வழியா தான் வந்து அந்த இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. பிரஸ்ட்க்குள்ளே அவங்க மேல பிரஸ்ட் உள்ள ஒரு ஓட்டை போட்டு அது வழியா வந்து அதை இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு வெட்டும் போது வந்து அப்படியே ஒடுங்கி ஓடுது.
இங்கே பாருங்க, இந்த ஸ்டஃபிங் தான் வந்து இன்ஃபியூஸ்டு. இந்த இடத்துல ஹோல்ஸை போட்டு மொத்தமாக இறக்கியிருக்காங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட்டு. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்றீங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த மசாலா டேஸ்ட் வந்து இந்த கறியோட ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ, ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சாச்சா? இதே மாதிரி செய்ய போகிறோமா? இதே மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் இதே மாதிரி வருமானு தெரியாது, அது நம்ம செஞ்சாலும் தெரியும். வெளியே வந்துருச்சு. உள்ள போகணும்னு பார்த்தா இங்கே கூட்டிடுச்சு. நாங்கள் வாங்கின இன்ஜெக்ஷன் வந்து செம்ம பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. நீங்கள் இன்ஜெக்ஷன் வந்து வாங்கி போடுறீங்கன்னா ப்ராப்பரான இன்ஜெக்ஷன் வாங்குங்க. சின்னதாக ஒரு பைப்பிங் பேக் ரெடி பண்ணிட்டு இதை வச்சு உள்ளே போட்டுடலான்னு பார்க்குறோம். சரி, மேலே மசாலா ரெடி பண்ணலாமா? என்ன செலவே இல்லாம எல்லாத்தையும் செய்யலாம். ஓ சூப்பர், அப்போ ஹெல்த்துக்கும் நல்லது. ஆமாம், அதுதான் இன்ஃபியூஸ் சிக்கனில் மேலே போட்டுருந்ததுல ஹெல்த்தி இதுன்னு. ஆமாம், இப்போ நம்மளும் அதே ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவோம்? ஸோ ஏற்ற உள்ளே வச்சிடலாமா? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணணும். ஆமாம், பிறகு குலோப் ஜாமுன். இது என்னது, பூரியா? ஏ, பூரி செய்யலாமா? எண்ணெயில் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். எண்ணெய் இல்லாத பூரி. இப்போ நம்ம செய்கிறதும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து மேனுவல் போட்டுருவாங்க. இல்லை, டிக்கெட் டிக்கெட் ஒரு சவுண்டு கேட்குது. டைம் பாம் அடிக்கிற மாதிரி கேட்கும். அப்படிதான் கேட்கும். இல்லை, 5 minutes ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? ஆஃபுக்கு வந்து டிங்னு ஒரு சவுண்டு வரும். இன்னும் மணி அடிக்கிற மாதிரி, கோயில் மணி அடிக்கிற மாதிரி. இந்த சவுண்டு தான் முடிஞ்சிச்சுன்னு அதே சொல்லு. ஏ, அழகாக இருக்கு பார்க்குறது. சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டே சமைக்கிற மாதிரி. இன்ஃபியூஸ் சிக்கன் ஒன்று ட்ரை பண்ணோம் அது வந்து இன்ஃபியூஸ்டாக தான் வந்துச்சு. ஆனால் வந்து திக்லிக்விடாக வராமல் ஒரு மாதிரி பட்டரியாக அப்படி ஓட ஆரம்பிச்சிச்சு. சொல்கிறத நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
காலையில சாப்பிட்டதை விட இது செம்மையா இருக்கு. காலைல சாப்பிட்டது காலைல சாப்பிட்டது எல்லாமே உப்பு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எல்லாமே தூக்கலா இருக்கு, செம்மையா இருக்கு டேஸ்ட். செம்ம டேஸ்டா இது. காலைல சாப்பிட்ட கிச்சன் கிச்சன்ல கிச்சன்ல கிச்சன் இந்த கிச்சன் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கு. அது ஃப்ளேவர் வந்து அது கம்மியான வந்தது. இதுல ஃப்ளேவர் வந்து ஹையா நல்லா இருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் செஞ்ச இன்ஃபியூஸ் சிக்கன் எப்படி இருந்தது? பராதது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காக வந்து ரெண்டாவது தடவை இன்னொரு ஃப்ளேவர் செய்ய போறோம். கிரீம் ஆனியன் அண்ட் மஷ்ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கிரீம் ஆனியன் மஷ்ரூம் வந்து இந்த ஒயிட் சாஸ் மாதிரி வந்து இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு மேலே அப்படியே தக தகன்னு ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதையும் இப்போ பண்ணி காட்ட போறேன் நான். என்ன பண்ணுவாங்க? பண்ணுவாங்க, நான் பண்ணி காட்டுறேன். இன்னொரு குவாட்டர் செய்ய போறோம். குவாட்டர் சிக்கன். சிக்கனா? நான் நினைச்சேன் பயந்துட்டேன். கிரீம் ஆனியன் சாஸ் ரெடி பண்ணி மேலே ஊற்றணும். கிரீம் ஆனியன் சாஸில் பார்த்தீங்கன்னா ஹெவி கிரீம் இருந்தால் பெட்டரு. அது கிடைக்கலனா நம்ம நார்மல் கடையில் கிடைக்கிற இந்த கிரீம் வாங்கி போட்டுக்கலாம். இது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? சாப்பிடுறதுக்கு ரெடியாக காத்திருக்கிறேன் நான். நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொன்னேன் தெரியுமா? ஆமாம். இதாது இது கிடையாது, இன்னொன்று பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்? இப்போ நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னு வச்சுக்கோ, இந்த இன்ஃபியூஸ் சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு சில வித்தைகள் காட்டி தருவாங்க உங்களுக்கு. ஓகே, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த காசு. சரியா, அந்த வித்தை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டி தரப்போகிறேன். உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஃபீலை கொண்டு வர போகிறேன். ரெடியா? பார்க்கறதுக்கு ரெடியா? எல்லாம் ஜோராக ஒரு தடவை கை தட்டுங்க. என்னடா வித்தை காமிக்க போறானே, என்னடா இது? ஓ, குறளி வித்தையா? ஏன் பயப்படுறீங்க? பயப்படுறீங்க? இதுதான் வந்து இப்ப ஃப்ளேம் பண்ண போறேன். இது மேலயா? ஆமா. நீ ட்ரை பண்றியா? எனக்கு மேல பயமா இருக்கு. குவார்டர் சிக்கனை வச்சு இன்னும் அவன் மேஜிக் பண்ணிருக்கான். ரொம்ப கிட்ட இருக்க, ரொம்ப கிட்ட இருக்க, தூரத்துல என்ன டேஸ்ட் பண்ணிடலாம இப்போ. பயங்கரமா ரோஸ்ட் ஆயிருக்கு. மேலே நம்ம போட்டு இந்த சீஸ் சாஸ் ரோஸ்ட் பண்ணதும் பயங்கரமா இருக்கு. எங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிடுற. செம்மையா இருக்குதா? சூப்பரா இருக்கு டேஸ்ட். டேஸ்ட் வேற. கிரீமோட எடுத்துட்டு இருக்கேன்.
நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு? சமையல் நான் செய்யற சிக்கன் விட நல்லா இருக்கு. உடனே இதை ரெஜிஸ்டர் போட்டுருக்கு. எப்படி இருக்கு சிக்கன்? செய்யற சிக்கன் லிஸ்ட்டுக்குள்ளே வராது. க்ரீம் வந்து ரொம்ப ப்ளஸ். போட்ட மசாலா அந்த க்ரீம் ரெண்டும் சேர்ந்து நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபியூஸ் சிக்கன் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெசிபி இல்லை அப்படின்னு சொல்கிறாதீங்க. கன்ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், அதில் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபியூஸ் சிக்கனை வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதில் ஆல்மோஸ்ட் அப்படியே செய்யணுன்றதுனால தான் வந்து அவனில் செஞ்சோம். ஏன்னா அந்த பேக்கிங் மெத்தடில் தான் அவங்க செய்கிறாங்கன்றனால அது அவனில் செஞ்சோம். ப்ளஸ் அந்த கன் ஃபயர்லாம் வந்து இந்த சிக்கனுக்காகவே வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த மெத்தடில் உங்களால் எதெல்லாம் பண்ண முடிஞ்சோ அதெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதே டேஸ்ட் வரும். அண்ட் இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்கணுன்ற லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தெல்லாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.